தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பக்கா தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜியோ தரப்புல இருந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த பிரத்யேகமா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஜியோ தரப்புல இருந்து பிரைம் மெம்பர்ஷிப், அதாவது மார்ச் 31st பிரைம் மெம்பர்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மார்ச் 31st முன்னாடி வரைக்கும் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகும் ப்ளஸ் என்ன மாதிரியான ஜியோ தரப்புலேருந்து என்ன மாதிரி ஆஃபர் திரும்ப தருவாங்க, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை ரீசார்ஜ் எடுத்துருவாங்களா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி வரும்பொழுது 31st மார்னிங், அதாவது காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. பிரைம் மெம்பர்ஷிப் இன்னும் மேலும் 1 வருடங்கள் வந்து நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஜியோ தரப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோவில் இருந்து எப்படி நம்ம அந்த பிரைம் மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கணும், ஸோ அதை வந்து புதுசாக வரவங்க யூஸ் பண்ணிக்க முடியுமா, இருக்கிறவங்க எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணணும், எவ்வளோ நாள் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் மார்ச் 31st அதாவது மார்ச் 1st வந்து 2017 அந்த ஆண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஜியோ பிரைம் அப்படின்ற ஒரு ரீசார்ஜை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலாக பிரைம், அதாவது நான் பிரைம் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆஃபர்ஸ் இருக்கும் பொழுது பிரைம் மெம்பர்ஷிப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான சுவாரஸ்யமான ஆஃபர்ஸ் எல்லாமே தரதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்த அவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31st 2018 அப்போ முடிவடைஞ்ச அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 1 வருடத்துக்கு இலவசம் அப்படின்ற தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சொல்லியிருந்த அந்த ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜருமே வந்து கஸ்டமர் கேர்லேயும் சரி ஜியோவுடைய அஃபிஷியலான ஒவ்வொரு ஆட்லேயுமே சரி வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜியோ வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியோ மொபைல், அதாவது ஜியோ மொபைலாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்மல் 4G மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 4G மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஜியோ மை ஜியோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் இந்த ஆஃபரை வந்து, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் மை ஜியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது வந்து மை ஜியோ ஆப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மேலே வந்து கெட் எக்ஸ்டெண்டட் ஃபார் பிரைம் 1 இயர் பிரைம் மெம்பர்ஷிப் ஃபார் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து ஒரு பாப்பப் வந்து லிங்க் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மை ஜியோ ஆப்பில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஆதார் யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் வந்து உங்களுடைய நேமில் வாங்கியிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் பை லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து உங்களுடைய ஜியோ மொபைல், அதாவது ஜியோ மொபைலில் வந்து ஜியோ மொபைலோ இல்லை 4G மொபைலோ, ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட பேலன்ஸு அப்புறம் வேலிடிட்டி எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையான விஷயங்கள் வந்து வந்து அந்த பர்டிகுலர் ஜியோ ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஜியோ மொபைல் வச்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் இல்லை 4-5 மொபைலில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே ஜியோ ஆப்பில் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க. இது வந்து 1 இயர் பிரைம் மெம்பர்ஷிப். இப்போ நியூவாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இப்போ புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்கள் புதுசாக தான் அந்த 99 ரூபாய் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் பிரைம் மெம்பர்ஷிப்க்கு. அப்புறம் அந்த அது வந்து 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் அப்ளிகபிள். இந்த பிரைம் மெம்பர்ஷிப்பில் என்னென்னலாம் அப்ளிகபிள், லாஸ்ட் இயர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, ஜியோ ஆப், டயலட் டியூன், காலர் டியூன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கூடுதலாக கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த பர்டிகுலரான விஷயங்கள் மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதில் வந்து ஹைலைட்டான ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பிரைம் மூலமாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க என்னென்ன கொடுக்க போகிறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது வந்து குறுகிய ஆஃபர் அப்படின்ற தரப்பில் வந்து கஸ்டமர் கேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க மை ஜியோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி. ஸோ இந்த விஷயம் வந்து இதுதான் வந்து ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்போடைய விஷயம். ஸோ இது போல் மேலும் என்ன ஜியோ தரப்புலேருந்து கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவ்வளோ உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருக்கிறது பக்கா தமிழ் சேனல், நான் உங்கள் விஜய்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்கும் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். அனைவருக்கும் நன்றி.